இதை வாசிக்க கேட்டோம். முதலாவது வசனத்தை வாசிப்பீங்களா? சங்கீதம் 116 சங்கீதம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உங்களுடைய சத்துருக்களை நீங்க என்னுடைய வலது பாசத்தை என்ன பண்ணுங்க உட்காரும் என்றார். அந்த இரண்டாவது வசனத்தை வாசிங்க. ஒரு காரியத்தை தேவனை கர்த்தர் ஸ்தாபிக்கும் போது அது முதலாவது எந்த இடத்துல ஆரம்பிக்குது பார்க்கும் போது அது தேவனிடத்துல ஆரம்பிக்குது. விசுவாசிக்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயமா இருந்தாலும் அது முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கணுங்க? கர்த்தரிடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா சுயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, சொந்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது தாவீதின் சங்கீதமாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறாரு ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆண்டவரு என்ன என்ன எங்க உட்கார வைக்க போறீங்க? உடைய வலது பாசத்தினை உட்கார வைப்பீங்க நீங்க அப்படின்னு அதனா என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாத தக்க ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் போது அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றாங்க கொடுத்துக்குவேன். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறாங்க? அப்போ முதலாவது யாருக்கு அர்ப்பணிக்கணுங்களா? கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா, உன் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, உன் மாவு பேசிக்கிற தொட்டி ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, நன்மையின் கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடரும், இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா முதலாவது விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். முதலாவது யாருக்கு அர்ப்பணிக்கணுங்க? முதலாவது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். Give the first to God. என்ன கொடுக்கணுங்களா? முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க. என்னே நான் கர்த்தருக்கு முழுமையாக என்ன பண்ணுங்க? அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஒரு புதிய மனுஷனாக உருவாக்குவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு முதலீடு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை உருவாக்குவார், ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு கொடுக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப. நீ கர்த்தருடைய கைகள்ல நீ கையை வைக்கும் போது ஆண்டவருடைய கையை என்ன பண்ணிடுவாருங்க? அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எது வரைக்கும் உன்னுடைய கைகள் நீளமா இருக்கிறதோ அது வரைக்கும் கர்த்தருடைய கைகளும் உன் மேல ரொம்ப நீளமா இருக்கு. காரணம்னா அதுதான் உன்னுடைய விசுவாசம். ஆனா ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறாரு, என்ன ஒரு விஷயத்த நீ சோதித்து பாக்குறேன்னா குட்டுக்கிற விஷயத்த சோதிச்சு பாருன்னு சொல்றேன். உன் தேவனாகி கர்த்தர் ஒரு நாளும் நீ சோதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறா, குட்டுக்கிற விஷயத்த என்ன பண்றாருங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்குது, பாக்கெட்டுங்க ரச்சிக்கப்படும். நிறைய பேருடைய உள்ளங்க என்ன இருக்குதுங்க? ரச்சிக்கப்பட்டிருக்குது, பாக்கெட்னா இல்லைங்க, ரச்சிக்கப்படல. அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல அவங்க பின்னாலேயே இருப்பாங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு நீ எந்த காரியத்தை நீ ஆரம்பிக்கிறியோ அந்த காரியத்தை ஆண்டவர் சேமமாக ஆசீர்வாதமா வைப்பார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல மாத்திரம் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க? குறைபடக்கூடாது. ஜபம், விண்ணப்பம், வேண்டுதல், என்னதுங்க உபவாசம், இதெல்லாம் நன்மது. நம்ம நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள வளர்ச்சி ஆக்குறது. ஆனா இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன எப்படி பிடித்தது? எந்த விஷயம் நம்ம கையில முடியலன்றமோ அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். முடியல, ஆகல, இதுதான் கடைசி நினைக்கிற அந்த பயணத்துல தான் ஆண்டவர் அற்புத விசுவாசி. மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பாவம் செலுத்த. மோசே தன்னுடைய வாழ்நாள்ல அநேக வித்தியாசமான ஐஸ்வர்யத்தை அவர் பார்த்திருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க மோசே ஒரு ஐஸ்வர்யத்தை அவர் பார்த்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு? அவரு ஐஸ்வர்யாவும் இருந்தாருங்க ஒரு 40 ஆண்டுகள். என்னதுங்க, பணம் இல்லாத திக்கற்றாக வனாந்திரத்தில் நடந்தது ஒரு பாதைகளாக. இந்த ரெண்டும் அவர் பேலன்ஸ் பண்ணிக்க கற்றுக்கொண்டார். அப்படின்னா அரவணில இருக்கும்போது எப்படி இருந்தாலும் வனாந்திரத்தின் என்னதுங்க இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அவர் கற்றுக்கொண்டார். அதுக்கு ஆண்டவர் சொல்ற மூணாவது பகுதியாக, நீ என்னிடத்துல வா, நான் உன்னை விசேஷமா ஆசீர்வதிப்பேன். இது உன்னிடத்துல நிரந்தரமா இருக்காது, நான் உனக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் உண்டு, அது நிரந்தரமா இருக்கும். சமாதிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் கொடுக்கிற விஷயத்தை நீ புசிக்கும் போது எனக்கு தாகம் என்ன ஆகுதுங்க?
அது அனுசரணை அவரு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். இந்த காலையில கூட பாருங்க ஜீவ தண்ணீரை ஆண்டவருக்கு நம்ம முதலீடு கொடுக்கும் போது first thing what we give to God, God will bless us. இந்த பன்னாண்டு நாள் உபாசத்துல ஆண்டவரத்துல ஒரு பொருத்தனை ஒரு கடினமான ஒரு மாசம் கடினமான ஒரு நாட்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒரு சிறு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் தாமே நம்ம என்ன பண்றாங்க ஒரு விசேஷ வனமாக ஆசீர்வதிக்கிறது. மூன்றாவது வசனத்தை இங்க வாசிக்கும் போது பார்க்கணும். உங்களுடைய பராக்கிரமத்தின் நாளிலே உங்களுடைய ஜனங்கள் என்னவா இருப்பாங்களா மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களா பரிசுத்த அலங்காரம் இந்த ரெண்டாவது விஷயம் ஆண்டவர் தெய்வத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது ரெண்டாவது காரியமாக தேவனை கர்த்தர் நம்மை ஒரு விசேஷமாக வைப்பார். இவள் கீப் அஸ் வெரி மார்வலஸ் அப்படின்னு எப்படி இருக்கா விசேஷமா இருக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது. யாருக்கு கர்த்தருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாங்க அவருடைய பார்வையில நம்ம ஒரு விசேஷமாக வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய ஒரு பலத்தின் நாள் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை நம்ம எப்படி வைப்பார்களா பரிசுத்த 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 அலங்காரத்தோடு நம்ம வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை நினைக்கலாம் ஐயோ நான் கடினமான பாதத்துல போயிட்டு இருக்கிறேனே ஆண்டவர் சொல்றாரு இல்ல ஐயா உன்னே நீ அர்ப்பணித்ததுக்காக என்னிடத்துல கொடுத்ததுக்காக உன்னை விசேஷமாக பரிசுத்த நாம வைப்பார்கள் தானே அலங்காரத்தோட. வாட் இஸ் மீன் பை தி ஹோலினஸ் ஆஃப் ஹிஸ் பியூட்டி பரிசுத்த அலங்காரம் நம்ம ஜனங்களுக்கு முன்பாக அன்னொரு விசேஷமா இருக்கு. இவர்களை நான் கீழே தள்ளணும் நினைச்சேன் ஆனா இவங்க இவ்வளவு விசேஷமா இருக்கிறாங்க. இவர்களை கீழே என்ன பண்ணுங்க தள்ளணும் நான் நினைச்சேன் ஆனா இவர்கள் எப்படி இருக்கிறாங்க ரொம்ப விசேஷமா அவர்கள் நாளுக்கு நாள் எப்படி ஆக பண்ணலாம் பரிசுத்த அலங்காரத்தோடு இருப்பாங்க. அவ்வளவு பேர் விசுவாசி உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் போறாமல் நாவினால் கர்த்தருடைய பலத்தின் ஒன்று மறக்கவில்லையா நீ கர்த்தருக்கு முதலீடு கர்த்தருக்கு முதலாவது காரணத்தை ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்ததுனால அவருடைய பலத்தினால என்ன பண்ணுவாருங்களா பரிசுத்த அலங்காரத்தோட இருப்பா அப்படியே வாசிச்சுவாங்க. விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும். ஆமென். அப்படினா ஆண்டவர் உன்னை ஒரு விசேஷமாக ஒரு வாழ வைக்க போல ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மை தரிப்பு ஒரு விரோதமான விசேஷமான ஒரு மனிதர். கர்த்தருடைய நாள் அவை அந்த வசனம் அப்படியே வாசிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். நீ பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை ஒரு மெல்கிசேதேக்க போல ஒரு மாத்துவார். தாவீதுக்கும் ஆபிரகாம் நாள்ல வாழ்ந்த மெல்கிசேதேக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. But the Bible says the order of Melchizedek. மெல்கிசேதேக் வாழ்ந்த காலகட்டங்கள் ஆபிரகாமின் காலகட்டம். தாவீதும் மெல்கிசேதேக்கு என்னலீங்க சம்பந்தமே இல்ல. ஆனாலும் இந்த சங்கீதம் எழுதுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம். அவர் ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை கூறுகிறார். என்ன வார்த்தை கூறுகிறாங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அப்படின்னா உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் விட மாட்டார் அவருடைய வளர்ச்சி. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களே. மெல்கிசேதேக் ஒரு ராஜாவும் இருந்தாரு அதே நேரத்தில் அவர் என்னவா இருந்தாங்களே ஒரு ஆசாரியனாவும் இருந்தார்.
உள்ள தேவனுக்கு கர்த்தருக்கு ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவும் ஆண்டவரோட வைப்பாரு, அதே நேரத்துல உன்னை ஒரு ஆசாரியனும் வைப்பாரு. எதுக்கு உன்ன இடத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? வருஷத்து அலங்காரம் இருக்கு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன ராஜாவாக மாற்றணும், கர்த்தரின் சூழ்நிலைகளை மாற்றணும், ஒரு அரசனாக தேவனை கர்த்தர் என்ன மாற்றுவா, என் பிரச்சனை ஆண்டவர் உடைத்து படுவா, நான் பார்க்கிற பார்வைகள் மாறும். இயேசுவின் நாமத்தினால அந்த வசனம் அப்படி மறுபடியாக வாசிங்க. நீ எப்படி இருப்பீங்களா? அப்படின்னா ஆண்டவரே கெட்டியாக என்ன பண்ணுவீங்க? பிடிங்க, உடும்பு பிடி பிடின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய சேனைய பயன்படுத்தி வித்தியாசமான ஆயுதங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த பிராணி என்ன பண்ணுவாங்களாம், காட்டுக்குள்ள போயிட்டு அதை பிடிச்சிட்டு அவங்களுடைய பொட்டியில தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த உடம்புல என்ன செய்வாங்கன்னா, காலும் ரெண்டு கை கிட்ட இருக்கிற அந்த கரெக்டா அந்த என்னதுங்க, அது போய் கரெக்டா அது கையில மாட்டிட்டு தூக்கி என்ன பண்ணுவாங்க, அஞ்சு ஆறு பேர் என்ன பண்ணுவாங்க, சுத்துவாங்க, சுத்தி தூக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த கோட்டைக்கு மேல என்ன பண்ணுவாங்க, எடுத்து அப்படி தூக்கி போட்டு ஒரே ஒரு பிடி பிடிக்கும். ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு இந்த உடும்புன்றது வந்துட்டு ரொம்ப வெயிட்டுங்க, பள்ளி கிடையாது, அது பள்ளி மாதிரியே ரொம்ப பெருசா இருக்கும் உடம்பு இல்லை. அது ஒருத்தர் என்ன சொல்ல முடியாது, தூக்கி பிடி இப்படி போட முடியாது. நம்ம அங்க பால தூக்கி போடனா கூட தூக்க போடாது. என்ன பண்ணுவாங்க, தூக்கி எங்க போடுவாங்களா, அந்த கோட்டைக்கு மேல போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, உடம்பு பிடிச்சு. சோ ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறுவாங்க. இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு நாம கித்தியா என்ன பண்ணுங்க, முதலாவது பார்த்தோம் கர்த்தருக்கு முதலீடு கொடுக்கணும், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் உன்னை ஒரு அலங்காரத்தோடு உன்னை வைப்பாரு. மூன்றாவது காரியத்தை பார்த்து என்னதுங்க, எதுங்களா, மெல்கிசேதேக்கின் உறவின் படியே ஆசாரியனாக வைப்பாரு. நாலாவது வாசிக்கிறங்க, நீ இல்லைங்க நீ மனம் மாறாத இருப்பா. இன்னைக்கு நிறைய பேரு தன்னுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்து போக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தன்னுடைய மனசு என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. பிரச்சனைகள், போராட்டுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டம், கண்ணீர், வேதனை, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, வேதத்துல இருக்க எல்லா தேவ மனுஷனுக்கும் வந்திருக்கிற ஒரு விஷயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வகை தேடி இருக்கிறார் கொலை பண்றதுக்காக. அவர் காணாத இருந்தாலும் சொல்லி கூட உயரத்துல பாரு, அவரும் என்ன இருந்திருக்கிறாருங்க, ஞானமாக நடந்து அப்படின்னா அவருடைய உயிருக்குமா என்ன இருந்திருக்குங்க. அது சொல்றாரு, என் காலக்கட்டம் வருகிற வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, தப்பி இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை வரம், ஆண்டவரை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம் திசையை நம்ம மாற்றக்கூடாது. ஒரு உறுதியை பிடிச்சிட்டீங்க, ஆண்டவர் செய்வாரு விசுவாசம் வைக்கிறீங்களா, கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, நிலை நிலைங்க. ஊழியக்கார ஆசீர்வாதமா இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா, பணம் கிடையாதுங்க, செல்வம் கிடையாதுங்க, கர்த்தர் மேல வைத்திருக்கிற இந்த மெல்கி சிதைக்கும் முறையின்படி என்ன வைத்திருக்கிறேங்க, மனம் திரும்பான அவர் பக்கம் அப்படியே கெட்டியா சார்ந்திருக்கிற ஆண்டவரே, புயல் காற்று வந்தாலும் அவங்க விடுமாற்றாங்க. நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களிலேயும் பிரேதங்களால் நிரப்புவார். எல்லா இடங்களிலும் என்ன இருக்குங்க அப்படின்னு தெரியுங்களா, கடைசி நாட்கள்ல வரப்போகிற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஒரு மெல்கிசேதேக்கின் முறையின் படிக்கு நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் ஊழியம் செய்யணும். ஒரு ராஜாவே இருக்க கூடாதுங்க, என்னவோ இருக்கணுங்க, ஊழியமும் செய்யணும், ஆசாரியனும் இருக்கணும்,
God is lifting us is just because we will worship him, we will serve him. கர்த்தர் நம்மை உயர்த்ததுக்கு காரணம், நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் ஊழியம் செய்யணும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 நாள் உபவாசம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக விசேஷமாக ரொம்ப பிளஸ்ஸிங்கா கர்த்தர் வழிமுறையில் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. கடைசி நாட்கள் ஒரு பயங்கரமான விபத்துகள் வரப்போகுது. It's going to be very deadly. பயங்கரமா இருக்கும். மனுஷர்கள் இது வரைக்கும் என்னதுங்க கேள்விப்படாத காரியங்கள் எல்லாம் பண்ணுங்களா? நடக்க போகிற ஒரு நாட்கள் சமீபத்தில். ஆனா கர்த்தருக்குள்ள அடைக்கல நம்ம என்ன பண்ணுங்க? அதுதான் ஆசீர்வாதத்தின் அப்படியே கீழே வாங்க. விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இது கடைசி நாட்களை பார்க்கும்போது என்ன இருக்குங்களா? ரொம்ப பிரசித்தி பெற்ற ஜனங்களை அப்படின்னா தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர்கள் அப்படின்னா நான் தான் ஆளுகை செய்கிறேன், நான் தான் அப்படின்னு சொல்லுகிறவருடைய வாழ்க்கை என்னடுங்க? இது வேதத்துல இருக்கிற ஒரு சத்தியம். இதுக்கு மேல ஒரு திருத்த சத்தத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். இது பயங்கரமாக நடக்க போகிற ஒரு ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு முழுமையாக கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்று நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? ஒரு காணிக்கையாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்போம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதாக பண்ண இந்த காலவெளியா கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவர் தேவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நிகழ்வுக்காக ஜெபிக்கிறதாக பண்ண குறைபாடு இல்லாத நிறைவாக மாற்றம் வந்திருக்கிற யாவரும் தேவனை கர்த்தருடைய பலத்தினாலும் ஆண்டவர் தேவனை கர்த்தர் நிரப்பவனமாக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே உடைய பிரசனம் எங்களை தாங்கிக் கொள்ளும், உடைய பிரசனம் எங்களை ஆறுதல் படுத்தும், உடைய பிரசனம் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கவனமாக ஜெபிக்கிறார்கள். திருப்பாதத்துல ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனும் நல்லது. சாட்சியில் நேரம்